பத்திலிருந்து ராஜா கந்த்ராஜ் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட பகிரலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ ரெடி பண்ணுறாங்க ஜோதிட நூலில் ஒரு சூட்சமமான விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கோம் அது நாம் என்ன தவறு செய்திருந்தால் நமக்கு இந்த பிரச்சனைகள் உண்டாகும் இந்த பிரச்சனைகள் உண்டானதுக்கப்புறம் நம்ம எந்த மாதிரியான வழிபாடுகள் செய்தால் இந்த பிரச்சனைகள்லேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விலகுவோம் அந்த காலமானது சீக்கிரம் தீர்க்கப்படும் அப்படிங்கிற விஷயம் ஜோதிட நூலில் தெளிவுபட எழுதியிருக்காங்க ஆனால் அந்த ரகசியமான அந்த ஜென்ம வர்ணனை அப்படின்னு சொல்லக்கூடிய நூலானது இன்றைக்கி பெரும்பான்மையாக யாருக்கும் புரிவதில்லை யார் கையில் கிடைக்கிறதில்லை மகாமுனி குருமுனி அகத்திய முனி அதை பற்றி நிறையா விஷயங்களை எழுதி உங்களுக்கு இந்த காரணத்தினால்தான் வைத்தொலி வருது இந்த தான் உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு பகையானாங்க இதனால தான் உறவினர்கள் உங்களை விட்டு போயிட்டாங்க மனைவி கூட அவங்க கூட இல்லை உங்களுக்கு அதனால தான் குழந்தையும் பறக்கலை ஆண் குழந்தை இல்லாமல் போனதுக்கு இதுதான் காரணம் இப்படின்னு நிறையா விஷயங்களை அவங்கவுங்க செய்த பாவத்தை குறிப்பிட்டு அதுக்குண்டான பரிகார முறைகளையும் சொல்லி எத்தனை காலம் நீங்கள் அனுபவிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் எடுத்து சொல்லி எழுதியிருப்பார் சரிங்களா இதுக்கு முன்ஜென்ம வர்ணனை அப்படின்னு பேர் அந்த நூலானது இப்போ பெரும்பாலும் யார் கண்களுக்கும் தெரிவதில்லை யார் கைகள்லையும் கிடைக்கிறதில்லைங்க ஏன்னா சிலருடைய ஜாதகத்தை பார்த்ததுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரியான பாவம் செய்திருக்கீங்க இப்போ உதாரணத்துக்கு ஊரார் சாபம்னு சொல்லுவாங்க அதாவது பலருடைய சாபத்தை வாங்கினவங்க ஊர்காரவங்கெலாம் அவங்களை பிடிக்காது அப்படின்னு என்ன அர்த்தம் ஊருக்கு பொதுவான விஷயத்தை பிறர் அனுபவிக்க கூடாதுன்றதுனால இவங்க அதை கெடுக்கிறதுங்க அது கோவிலோ இல்லை ஊரணி தண்ணியோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை கெடுத்துறது அப்போ இந்த குடும்பத்துக்காரவங்க இந்த மாதிரி இந்த ஊருக்கு தீங்கு செய்கிறாங்க இவங்க நல்லா இருக்கக்கூடாது இவங்க வம்சமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறவங்க வீட்டில் ஆண் குழந்த பறக்காது சரிங்களா அப்போ பெண் குழந்த தான் பறப்போம் அப்போ ஆண் வாரிசு இல்லாமல் அந்த குடும்பத்தை அவங்க சபிச்சிடுவாங்க இது போல் பெரியவங்கள மதிக்கிறதே இல்லை எதை சொன்னாலும் கிண்டல் பண்ண வேண்டியது ஒரு முதியோரோ சான்றோரோ இல்லை ஒரு ஜோதிடம் படித்தவங்க இல்லை வாதியார் இல்லை குரு நிலையிலேருந்து நல்லது சொல்கிறவங்க இந்த மாதிரி யார் எதை பேசினாலும் அவங்கள சுத்தமாகவே உதாசீனப்படுத்துறது இப்போ அந்த மாதிரியான வீட்டில் பார்த்திங்கன்னா பெண் குழந்தைங்களே பறக்கிறது இல்லை ஆண் குழந்தைங்களாக பறக்கும் அவங்களுக்கு ஈவிறக்கும் காட்டக்கூடாதான் அவங்களுக்கு தெய்வ தாட்சணை இருக்கக்கூடாதான் அப்போ நல்ல உணவு நல்ல மனைவி நல்ல சுகம் ஒரு அறிவுள்ள பிள்ளைங்க அந்த வீட்டில் பிறக்கிறது இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தை அவங்க செய்திருப்பாங்க அப்போ ஆண் குழந்தை பிறக்காமல் போகிறதுக்கு அது காரணம் பெண் குழந்தை பிறக்காமல் போகிறதுக்கு இது காரணம் சரிங்களா அப்போ இது போல் பிறருக்கு உணவில் ஏதாவது விஷத்தன்மையை கொடுத்து அவங்க அவஸ்தைப்படுறதை பார்த்து சந்தோஷப்படுறாங்கல்ல அவங்களுக்கு வயிற்று நோய் பிறக்குறதுக்குள்ளேயே கருவில் இருக்க குழந்தையவே அழிக்கிறதுக்காக விஷத்தன்மையை கொடுத்து குழந்தைய கருவுலையே கலச்சி விட்டுருவாங்க அவங்களுக்கு கண்ணு தெரியாமல் போகிறது பிறருடைய உடைகளை திருடி அதை தான் அனுபவிச்சுட்டு இல்லை விற்று காசாக்கி அதை தான் எடுத்துக்கிறாங்க இல்லையா அந்த சந்தோஷம் படுறாங்கல்ல அவங்களாம் உடும்பாக பறக்கிறது இது மாதிரி நிறையா முன் ஜென்மத்தோடு நமக்கு தொடர்பு உண்டு ஏன்னா எல்லாருமே ஊமையாக பிறக்கறதில்ல எல்லாருமே குருடனாக பிறக்கறதில்ல எல்லாருக்குமே கைகால் அங்கம் சரியாக அளந்து வச்சது போல் இருப்பதில்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி அதில் குறைகளோடு பிறக்கிறதுக்கு காரணங்கள்லாம் ஜென்மாவோட அவங்கவுங்க செய்த பாவ பண்ணியத்துக்குண்டாங்க பலன் தாங்க சரிங்களா அப்போ இந்த மாதிரி குழந்தை இல்லாமல் பிறக்கிறது இல்லை குழந்தை பிறக்காமல் வாழணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சிலருக்கு திருமணமே ஆகாமல் வாழணுன்ற விஷயம் இது போல் பல விஷயங்கள் விட்டுங்க இப்போது இந்த அகத்தியர் எழுதுன இந்த காண்ட நூல் இருக்கு இல்லையா இந்த நூலில் இந்த மாதிரியான விஷயங்களை தான் நிறையா எழுதியிருப்பார் இப்போ யாருக்கு என்ன அது தெரியணும் அப்படிங்கிற விஷயத்தை அந்த நூல் எடுத்து அந்த சுவடியை படித்து பார்த்து அப்போ தான் தெரிஞ்சுக்க முடியும் பொதுவான விஷயங்கள் இது கிடையாது இப்போ பொதுவான விஷயம் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படிங்கிறத முதல்ல கவனிங்க உங்களுக்கு இதய சம்மந்தப்பட்ட நோய் வருதா போய் பேசுகிறத விட்ருங்க இல்லை இறக்கம் இல்லாமல் வாழ்ந்தவங்களுக்கு காசே இருக்காது ஏன்னா யாரும் இறக்கப்படுவாங்க இறக்கப்பட்டவன் தான் பிச்சை போடுவான் இறக்கப்படாதவன் பிச்சை போடவே மாட்டான் அப்போ பிச்சைக்காரனாக இருந்தவன்லாம் இறக்கம் இல்லாமல் வாழ்ந்தவன் அப்போது பொய் பேசுகிறவங்க இதே நோய்க்கு ஆளாகிறவங்கன்னு அர்த்தம் சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி ஒருத்தவங்கள்ட்ட காசு பண்ணுமே எனக்கு தங்க மாட்டிக்குது அப்படிங்கிறப்ப இறக்கம் இல்லாமல் வாழ்ந்திருக்கீங்கன்னு அர்த்தம் முடிஞ்ச வரைக்கும் கயை இறக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த நீங்கள் பழகிக்கங்க இப்போ பரிகாரன்றது இந்த மாதிரி நிலையில்தான் ஆரம்பிக்கும் இது போல் கோவில்கள் உண்டு குழந்தை பாக்கியமே எங்களுக்கு இல்லை இத்தனை வருஷம் ஆச்சு குழந்தையே பிறக்க மாட்டேங்குது அப்படின்னா ஊரார் சாப்பிட்டா வாங்கியிருக்கீங்க ஊரணி தண்ணியில் விஷத்தை கலந்துருக்கீங்க பிறர் வந்து உங்களை கடுமையாக திட்டியிருக்காங்க இந்த குடும்பத்தில் யாருக்குமே குழந்தைய பிறக்கக்கூடாது இந்த குடும்பமே வாழக்கூடாது அப்படின்லாம் திட்டியிருப்பாங்க அந்த குடும்பத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு தலைமுறை ரெண்டு தலைமுறைக்கு அப்புறமேட்டு ஆண் வாரிசு இல்லாமல் போயிடணுன்னுவாங்க இல்லைனா குழந்தையே இல்லாமல் போயிடணுன்னுவாங்க இப்போ இந்த மாதிரி கூடவங்களுக்குலாம் பாம்பு தெய்வம்னு சொல்கிறோம் இல்லையா அதாவது சர்ப்பத்தை சூடி கொண்டிருக்கக்கூடிய பெண் தெய்வம் மகா மாயா மகாதேவி இல்லை மகா மாயி அப்படின்னு சொல்லக்கூடியது மாரியம்மன் சொல்லக்கூடியது இந்த பாம்பு புத்துக்குள்ளே இருக்கிறது பாம்பை மடியில் வச்சுருக்கிறது இந்த மாதிரியான பெண் தெய்வங்கள்கிட்ட தான் இந்த சாபமானது நிவர்த்தி ஆகும் சரிங்களா ஏன்னா கர்ப்பத்துக்கு அதிபதியானது மகாமாயி அப்போ அந்த கர்ப்பத்தீட்டு அதை சுத்தம் பண்ணுறது ஒழுங்கு பண்ணுறது இல்லைன்னா இந்த மகா மகா மகாமுனீஸ்வரரும் தான் ஏன்னா இந்த சில கோயிலில் பார்ப்பீங்க முனீஸ்வரனும் மாரியம்மனும் இருக்கும் இப்போ இந்த மாதிரியான கோயில்களுக்கு போயிட்டு வரப்போ அந்த குழந்தைக்கு உண்டான சாபமானது விலகும் ரெண்டாவது காலம் சொல்லுவாங்க இத்தனை காலகட்டத்துக்கு இந்த சாபம் உங்களுக்கு அனுபவிக்கணுன்ட்டு அந்த காலம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த சாபம் அவங்களை விட்டு போகுங்க இப்போ இது மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குதுங்க நம்மளை சுற்றி பணப்பழக்கம் இல்லைன்றதுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் குழந்த பாக்கியம் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் எந்த உறவும் உங்கள் கூட ஒத்து வரல நட்பே இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப நம்பிக்கை துரோகம் செய்தவர்களுக்கு தான் இந்த மாதிரி வருங்க அப்போ யார் ஒருத்தவங்க நம்பிக்கை துரோகம் செய்து அடுத்த பிறவியில் பிறக்கிறாங்களோ அவங்களுக்கு கூட இருந்தவங்க அவங்களால் பாதிக்கப்பட்டவங்களா இவங்களுக்கு துரோகம் பண்ணுவாங்க இவங்க தனியாக ஒன்றும் புதுசாக யாருக்கும் துரோகம் பண்ணி அவங்க பண்ணுறதில்ல இவங்க பண்ணிட்டு வந்த துரோகத்தை அவங்க செய்வாங்க சரிங்களா அப்போ நம்பிக்கை துரோகம் செய்தவங்களுக்கு சொந்த பந்தமும் நண்பர்களும் நல்லவர்களாக கிடைக்க மாட்டார்கள் அவங்க திருப்பி செய்வாங்க அப்போ இந்த பிறவியில் நீங்கள் யாருக்கும் பங்காளி துரோகமோ நம்பிக்கை துரோகமோ செய்திடாதீங்க செய்யாமல் போனீங்கன்னா பிறப்பு இதோட அருந்துடும் இது சம்மந்தப்பட்ட சாபம் உங்கள் பிள்ளைகளுக்கு வராது இப்போ குரு துரோகம்னு ஒன்று இருக்குது பாடல் சொல்லிக் கொடுத்து ஆசிரியர் ஆகட்டும் நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுத்த நண்பர்களாகட்டும் அவங்களுக்கே துரோகம் செய்வாங்க இப்போ இவங்கெல்லாம் குரு சாபத்தில் பிறக்கிறவங்க இவங்களுக்கு எந்த காலத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா மன நிம்மதி ஒரு சந்தோஷன்றதே இருக்காது இது போல் கணவனை மனைவியும் ஏமாற்றிக்குவாங்க பார்த்துருப்பீங்க அதாவது கணவனுக்கு போய் சொல்கிறது மனைவி வந்து கணவனுக்கு போய் சொல்கிறது கணவன் மனைவியை ஏமாத்துறது பிற பெண்களோடு தொடர்புடையவங்க இந்த மாதிரி வாழ்கிறவங்கலாம் குரு சுக்கர சாபம்னு சொல்லுவாங்க அதாவது அந்யோன்யம் இல்லாமல் வாழ்வாங்க இப்போ இவங்க இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் ரெங்கர வழிபாடுகள் செய்யணும் குறிப்பாக இருக்கிறங்கிற வழிபாடுகள் செய்யணும் இப்போ குரு சாபம் வாங்கியிருக்கிறவங்க எங்கெல்லாம் மனைவியோடு சேர்ந்து சிவபெருமான் இருக்காரோ அந்த கோவிலுக்கெல்லாம் போய் வழிபாடுகள் செய்யணும் அப்போ தான் அந்த குரு சாபமானது அவங்கள விட்டு விளக்கும் இது போல் ஒவ்வொன்றுக்கும் பரிகார முறைகளை தெளிவுபட எழுதியிருக்காங்க உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனை வருதுன்றதை முதல்ல நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கங்க சொந்த பந்தத்துலையா உடல் ரீதியாக நோயா இல்லை பிள்ளைனால நோயா மகளாலையா மகனாலையா இல்லை பிள்ளையே இல்லாமையா குடும்பத்துலையா இந்த மாதிரி என்ற விஷயங்களை கண்டுபிடிங்க அதுக்கப்புறம் ஜோதிடேட்டை இது மாதிரிலாம் இருக்குதே இது என்ன சாபம் இதுக்கு என்ன பரிகாரம்ன்றதை கேளுங்க கேட்டுட்டு அப்புறமேட்டு அதை வழிபாடுகள் செய்த கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக அந்த உண்டான பலன் உங்களுக்கு கிடைக்குங்க அதுதான் இந்த வீடியோவில் சொல்ல வந்த ஒரு முக்கியமான விஷயம் இது சம்மந்தப்பட்ட கேள்விகள் இருந்தால் கேளுங்க நான் ஃப்ரீயாக இருக்கிறப்ப அதுக்கு பதில் சொல்கிறேன் நன்றி சிவாயிரம்